தமிழர் ஹெச்டி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். ஆட்சியாளர்களுக்கு வெளியேறுவதை தவிர வேறு வழியில்லை. மஹிந்த ஜயசிங்கா. இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் ஊடகவியலாளர் சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள மக்கள் விடுதலை முன்னணி அலுவலகத்தில் இடம்பெற்றது. அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் இனிய வந்தனங்கள். நான் சுந்தரலிங்கம் பிரதீப், இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் தேசிய அமைப்பாளர். விசேடமாக வடமாகாணத்திலே இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை மேற்கொள்வதற்கு காரணம், இன்று நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற பாரிய பிரச்சனைகள் மத்தியில் இன்று கல்வி பாரிய பிரச்சனைகளுக்கு இன்று கல்வித்துறை முகங்கொடுத்து வருகின்றது. விசேடமாக வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால் இந்த கல்வி பிரச்சனை மிகவும் மோசமான நிலையிலே இன்று காணப்படுகின்றது. இதனால் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெரிதும் பாதிப்படைகின்றார்கள். அதில் முதலாவது ஒன்றுதான் இடமாற்ற சபை. அதாவது நாட்டிலே ஆசிரியர்களுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தேசிய ரீதியான இடமாற்ற கொள்கை காணப்படுகின்றது. அந்த தேசிய இடமாற்ற கொள்கைக்கு இணங்கத்தான் இன்று இலங்கையிலே எல்லா பாகங்களிலும் ஆசிரியர்களுக்கான இடமாற்றம் நடைபெற்று வருகின்றது. ஆனால் வடமாகாணத்தில் என்ன நடக்கின்றது? இங்கு வடமாகாணத்திலே வடமாகாண சபைக்கென்று புறம்பான ஒரு இடமாற்ற சபையை ஏற்படுத்தி கொண்டு அந்த இடமாற்ற சபையில் எடுக்கின்ற முடிவுகளை கூட இவர்களுக்கு சரியான முறையிலே நடைமுறைப்படுத்துவதில்லை. விசேடமாக அண்மையிலே வலிகாமம் வலயத்திலே வலிகாமம் இடமாற்ற சபையிலே எடுக்கப்பட்ட முடிவுகள் வடமாகாண ஆளுநரின் நேரடி தலையீட்டின் காரணமாக 3 ஆசிரியர்களின் இடமாற்றம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. நாங்கள் கேட்கிறோம், வடமாகாண ஆளுநர், உங்கள் நீதி எங்கே? நீங்கள் வடமாகாணத்துக்கு நீதியை நிலைநாட்டும் என்று கூறினீர்கள் பொறுப்பேற்கும் பொழுது. ஆனால் இன்று உங்களுடைய அரசியல் தலையீடு காரணமாக இன்று கல்வித்துறையை பாதிப்படைய செய்திருக்கிறதுக்கு ஒரு ஆதாரம் இந்த கடிதம். எனவே நாங்கள் கேட்கிறோம், உடனடியாக இந்த 3 ஆசிரியரும் இடநிறுத்திக்கான விளக்கத்தை நீங்கள் உடனடியாக எங்களுக்கு வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் இது ஒரு பாரிய பிரச்சனை. இது ஒரு நீதியை நிலைநாட்டுவதற்கு பதிலாக நீதியை குழித்தோண்டி புதைக்கும் செயல்பாடுகளை வடமாகாண ஆளுநர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பதற்கு இது ஒரு ஆதாரம் மாத்திரமே. அது மட்டுமல்லாது, இன்று இலங்கையிலே 5000 மேற்பட்ட ஆசிரியர்கள் நாட்டை விட்டு வெளியேறுகின்றார்கள். இன்று வடமாகாணத்திலே பாடசாலைகளில் செல்கின்ற பொழுது கற்பிப்பதற்கு ஆசிரியர்கள் இல்லை. தூர பிரதேசங்களிலே மன்னார், அதே போல கிளிநொச்சி முல்லைத்தீவு பகுதிகளிலே அதாவது சேவை ஆற்றும் காலத்தை மீறியும் அவர்கள் அங்கு சேவையாற்றி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு இடமாற்றம் இல்லை. எனவே உரிய முறையில் அவர்களுக்கு இடமாற்றம் வழங்க சொல்லி நாங்கள் கேட்கின்றோம். விசாரணை என்ற போர்வையிலே விசாரணைகள் செய்கின்றார்கள் ஒழிய அந்த விசாரணைகளுக்கு தண்டனை வழங்கப்படவில்லை. எனவே அந்த விசாரணைக்காக இவர்கள் செலவு செய்கிற பணமும் வீண் விரயமாக காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாது, அதிபர் வெற்றிடம் இன்று நாடு முழுவதும் 7000 அதிகமான அதிபர் வெற்றிடம் காணப்படுகின்றது. வடமாகாணத்திலே 213 வெற்றிடங்கள் காணப்படுகின்றது. எனவே இந்த அதிபர் வெற்றிடங்களை நியமிப்பதற்காக ஒவ்வொரு வழக்குகள் காலம் தாழ்த்தப்படுகின்றது. எனவே உடனடியாக இந்த அதிபர்களுக்கு நியமனம் வழங்கப்பட வேண்டும் என நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம். புதிய நியமனங்கள் வழங்கப்படுகின்ற பொழுது பாடசாலைகளுக்கு வெற்றிடத்துக்கு ஏற்பவாறு ஆசிரியர் அங்கு நியமிக்கப்பட வேண்டும். ஆனால் இங்கு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தனக்கு ஏற்றது போல் புதிய ஆசிரியர் நியமனம் செய்து கஷ்ட பிரதேசத்திலே வருடக்கணக்கில் சேவையாற்றுகின்ற ஆசிரியர்களுக்கு நியாயம் கிடைக்காமல் இருக்கின்றது. எனவே புதிய நியமனங்களை வழங்குகின்ற பொழுது அந்த அதிகாலம் கஷ்ட பிரதேசத்திலே வேலை செய்யக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு நியாயம் கிடைக்கும் வகையிலே நியமனங்கள் வழங்க வேண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டுமல்லாது, இன்று பாடசாலைகளுக்கு சென்று நேற்றைய தினம் நாங்கள் மன்னார் மாவட்டத்துக்கு பாடசாலைக்கு சென்ற பொழுது அங்கு கூரையிலே கட்டப்பட்ட பாடசாலைகளை ஆசிரியர்கள் மாணவர்கள் கற்பிக்கின்றார்கள். மாணவர்களுக்கு அமர்ந்து படிப்பதற்கான கதிரைகள் கிடையாது, ஆசிரியர் எழுதுவதற்கு கரும்பலகை கிடையாது. எனவே இன்று மன்னார் மாவட்டத்திலே எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்கள், போய் பாருங்கள், இன்னும் குடிசைகளிலே அந்த மாணவர்கள் கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே கேட்கின்றோம், நீங்கள் ரணில் அரசாங்கத்துக்கு ஆசியாவின் ஆச்சரியமாக இலங்கையை மாற்றுவதற்கு முன்பு வடமாகாணத்துக்கு சென்று மன்னார் மாவட்டத்தில் பாடசாலை சென்று பாருங்கள், அங்குள்ள மாணவர்களுக்கு குறைந்தபட்சம் இலவச கல்வியை சரியான முறையில் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்கின்ற கோரிக்கொள்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் இலங்கை ஆசிரியர் சேவை சங்க வலிகாமம் வலய இடமாற்ற சபை பிரதிநிதி. எங்களுடைய வலயத்தின் இடமாற்ற சபையான 2021-22 கூடப்பட்ட போது இடமாற்றம் வழங்கப்பட்ட ஆசிரியர்களில்
இதுவரை 3 ஆசிரியர்கள் தங்களுடைய கடமை புதிய நிலையத்தை அடையவில்லை. இதற்கு நாங்கள் வலய கல்வி அலுவலகத்தில் தொடர்ந்து முறைப்பாடுகளை செய்த போதும் அவர்கள் எடுக்கின்றோம் நடவடிக்கை எடுக்கின்றோம் அல்லது மீள் நினைவூட்டல்களை ஆசிரியர்களுக்கு வழங்கியும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாமல் இருந்தது. திடீரென ஆளுநரின் கடிதத்தில் 2 ஆசிரியர்களுக்கு இடமாற்றம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் புதிய அதிபர் வரும்போது மேற்படி ஆசிரியர்கள் புதிய நிலையத்துக்கு செல்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிபர் நியமனத்திற்கும் ஆசிரியர்கள் செல்லாமல் இருப்பதற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. அவர்கள் ஆசிரியர் சேவையை சார்ந்தவர்கள், அதிபர் என்பவர் அதிபர் சேவையை சார்ந்தவர்கள். புதிய அதிபர் வரும்போதை இவர்கள் இருக்க வேண்டும் என்று இல்லை. ஏனெனவே வடமாகாணத்தில் நிறைய பதில் அதிபர்களை நியமிப்பதற்கு தகுதியான அதிபர்கள் இருக்கின்றார்கள். அந்த அதிபர் செல்வாராயின் அந்த அதிபருக்கு பதிலாக புதிய அதிபரை நியமித்து அவரிடம் பதவிகள் அல்லது பொறுப்புகள் கையளிக்கப்படும். எனவே வடமாகாண ஆளுநர் இந்த செயற்பாட்டால் வலிகாமம் கல்வி வலயத்தில் இடமாற்ற சபையானது தொடர்ந்து மேல்முறையீட்டு சபைகள் 2 தடவைகள் இன்றைய தினம் 21 தேதி கூட 21/9/2023 இன்றைய தினம் கூட இடமாற்ற சபை தொழிற்சங்கங்களின் எதிர்ப்பின் மத்தியில் வெளியேறி இருக்கின்றோம். இந்த நடவடிக்கைக்கு எதிராக தொழிற்சங்கங்கள் 1-2 இன்று வலய கல்வி அலுவலகத்தில் எந்த ஒரு செயற்பாடும் ஈடுபடாமல் மேன்முறையீட்டு சபை கூடாது கலைந்து செல்லப்பட்ட நிலை காணப்படுகின்றது. எனவே ஆளுநர் உரிய நடவடிக்கை எடுத்து இந்த இடமாற்றங்களை வலுப்படுத்தி இடமாற்ற சபைக்குரிய அங்கீகாரம் இடமாற்ற சபை வலயங்கள் தோறும் கிடைக்க வேண்டும் என கூறி இடமாற்ற சபையில் எந்த ஒரு அரசியல் தலையீடோ அல்லது மே அதிகாரிகளின் தலையீடோ இருக்கக்கூடாது என கேட்டு இலங்கை ஆசிய சேவை சங்கம் வலுவாக கண்டித்து நிற்கின்றது. இந்த இடத்தில் நாங்கள் ஒன்றே ஒன்றுதான் கூட விரும்புகின்றோம். இந்த ஆசிரியர்களுடைய இடமாற்ற சபையை தொடர்ந்து நடைமுறைப்படுத்த தவறும் பட்சத்தில் நாங்கள் மாகாண இடமாற்ற சபையிலும் இதற்கான அழுத்தங்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என கூறி விடைபடுகின்றேன். நன்றி, வணக்கம். கிருஷ்ணபிள்ளை சிவானந்தன் ஆகிய நான் தென்மராட்சி வலய ஆசிய சேவை சங்கத்தினுடைய செயலாளராக கடைமாற்றிக் கொண்டிருக்கின்றேன். எமது வலயத்திலே பல பிரச்சனைகள் காணப்பட்ட போதும் முக்கியமாக தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையாக ஒரு ஆசிரியருக்கு எதிராக அதிபர் அடிக்க முற்பட்ட போது அந்த ஆசிரியரினால் வலயத்துக்கும் மாகாணத்துக்கும் கல்வி செயலாளர் அலுவலகத்துக்கும் முறையான முறைப்பாடுகள் கொடுக்கப்பட்டு மாகாணத்தினால் அதற்கான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அறிக்கையிடப்பட்டு மாகாண கல்வி பணிப்பாளரினால் கல்வி செயலாளர் அவர்களுக்கு இது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்குமாறு பணிக்கப்பட்டு கடிதம் அனுப்பப்பட்டும் இன்று வரை அதற்கான நடவடிக்கைகள் சரியான முறையில் முன்னெடுக்கப்படவில்லை. அதனால் அந்த ஆசிரியர் பாதிக்கப்பட மன உளைச்சலில் இருப்பதுடன் அவர் அடிக்கடி எங்களிடம் கைத்தொலைபேசி மூலம் தொடர்பு என்று கேட்டபோது அவருக்கு நாங்கள் சரியான பதிலை வழங்க முடியாத நிலைமை இருக்குது. கால் இழுத்தடிப்பின் காரணமாக அதற்கான சரியான நடவடிக்கை கிடைக்காமல் இருக்கின்றமே ஒரு துப்பாக்கிய நிலையாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த ஆசிரியருக்கு அதே பாடசாலையில் 8 வருடங்கள் நிறைவடைந்த நிலையில் அடுத்து 2 மாதங்களிலே புதிய இணைப்பு நிலையத்துக்கு செல்ல வேண்டிய தேவை அந்த ஆசிரியருக்கு இருக்கிறது. எனவே இந்த ஆசிரியருக்குரிய சரியான பிரச்சனை இந்த தற்போது கடமையாற்றும் பாடசாலையில் கிடைக்காமையினால் அவரை நாங்கள் இன்னொரு பாடசாலைக்கு இணைக்க முடியாத ஒரு நிலை காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் அந்த ஆசிரியர் 8 வருடம் நிறைவடைந்தாலும் இன்னொரு பாடசாலைக்கு நாங்கள் இடமாற்ற வேண்டிய எங்களோட இடமாற்று சபையினுடைய கொள்கைக்கு அமைய செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த அதிபர் அந்த ஆசிரியருக்கு அடிக்க முற்பட்ட சம்பந்தமான சரியான தீர்வு கிடைக்காத சந்தர்ப்பத்தில் அந்த ஆசிரியரை நாங்கள் வேறொரு இடத்துக்கு மாற்றம் செய்யும்போது அது ஆசிரியரில் பிழையாக கருதப்படும். எனவே உரிய முறையிலே விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இந்த கால எடுத்தடுப்பினால் பல்வேறு பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என்பதனை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கூறி விரும்புகின்றோம். எனவே அதிபர் மீது பல முறைப்பாடுகள் கிடைத்து அதுக்கான சரியான ஆதாரங்கள் மாகாண கல்வி பல உத்தியோகத்தர்களால் பெற்றுக்கொள்ளப்பட்ட போதும் அதற்கு ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதை நாங்கள் எங்களது ஆசிய சேவை சங்கத்தின் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த ஆசிரியருக்கு ஒரு ஆசிரியருக்கு சரியான தீர்வை வழங்கி முடிஞ்சால்தான் நாங்கள் ஏனைய ஆசிரியருடைய பிரச்சனைகளை எமது வலயத்தின் மூலம் அல்லது மாகாணத்தின் மூலம் பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியும். ஒரு ஆசிரியருக்கே சரியான தீர்வை வழங்க முடியாமையால் எங்கள் வலயத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை நாங்கள் சரியான முறையை தீர்த்து கொள்ள முடியாத ஒரு துப்பாக்கிய நிலையிலே எமது சங்கம் காணப்படுகின்றது. எனவே ஆசிரியருக்கு சரியான விளக்கத்தை கொடுக்கிறதுக்கு இதுக்கான சரியான தீர்வை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.